கடற்கரை ஓரமா ஒரு பெரியவர் கையால மணலை கீறிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறார். என்னதையும் தேடிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது. மெதுவா கிட்டத்துல போய் என்னத்தை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அவரு சாவகாசமா நிமிந்து பார்த்து நிம்மதியை தேடிட்டு இருக்கிறேன்னார். நாங்க ஒரு மாதிரி ஆயிட்டோம். இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு, சார் மணல்ல வந்து கிழிஞ்சல் தான் கிடைக்கும், நிம்மதி கிடைக்காது அப்படின்னோம். சரி, இன்னைக்கு வசமா நம்ம கிட்ட ஒரு ஆள் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு நினைச்சு அவர் பக்கமா போய் உட்காந்துக்கிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பெரிய மன்னர் இருந்தார், அவருக்கு எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் ஒரே ஒரு குறை, அது என்னன்னா நிம்மதி இல்லைங்கிற குறை. அரண்மனையில தினமும் கலை நிகழ்ச்சி நாட்டியம் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருந்தது, இருந்தாலும் நிம்மதி இல்லை. சரி, நிம்மதி எங்க கிடைக்கும் அப்படின்னு தேட ஆரம்பிச்சார். உடனே அதுக்கான முயற்சிகள்ல தீவிரமா இறங்கினார். நாட்டில் உள்ள தத்துவ மேதைகளை எல்லாம் கூப்பிட்டு வர சொன்னார். எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்து நிம்மதி எங்க இருக்குது அப்படின்னு விசாரிச்சார். அவங்களுக்கு அது தெரிஞ்சா ஏன் இப்படி ராஜா முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க போறாங்க? ராஜாவோட கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பதிலும் ராஜாவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. சரி, போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்கள எல்லாம் அனுப்பி வச்சுட்டார். ஒரு நாள் அவர் மாளிகையில உப்பருகையில நின்றுட்டு இருக்கிறார். அந்த சமயத்துல தெருவில் ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப உல்லாசமா பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு இருக்கிறான். குரல்ல ஒரு சந்தோஷம், நடையில ஒரு மிடுக்கு, அவங்ககிட்ட கொஞ்சம் கூட கவலை இருக்கிறதா தெரியல. உடனே ராஜா அதை பார்த்தார். ஏவலாளிகளை வந்து கைதட்டி கூப்பிட்டார். உடனே ஓடி போய் அந்த பிச்சைக்காரனை இங்க அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார். இவங்க உடனே ஓடி போய் அவனை கூப்பிட்டாங்க, அரண்மனைக்கு வாழ்ந்தாங்க. அவன் வரல, அரண்மனைக்குள்ள அடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டான். ராஜா கிட்ட வந்து விஷயத்த சொன்னாங்க. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்படி ஒரு ஆள் இருக்கிறானா அப்படின்னு. சரி, அவன் என்னதான் சொல்றான் அப்படின்னு விசாரிச்சார். இவங்க மறுபடியும் தெருவுக்கு போய் கேட்டாங்க. என்ன பார்க்கணும்னா ராஜா விருப்பப்பட்டாருன்னா அவரை வேணும்னா இங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டான். அதை வந்து ராஜா கிட்ட சொன்னாங்க. அவருக்கு கோபம் வரல. இவ்வளவு சுதந்திர உணர்வோட இருக்கிறவன் சாதாரண ஆளா இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சார். உடனே கிடுகிடுன்னு இறங்கி தெருவுக்கு வந்தார். பிச்சைக்காரங்கிட்ட போனார். நீ கவலைப்படாம சந்தோஷமா பாடிக்கிட்டு போறிய, அது எப்படி முடியுது உன்னால அப்படின்னு கேட்டார். ஏன் அப்படி கேக்குறீங்கன்னாவ, அதுக்கு இல்ல, எனக்கு அரண்மனையில எவ்வளவோ சுகபோகங்கள்லாம் இருக்கு, இருந்தாலும் நிம்மதி இல்லை. இது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த தேசத்துல உள்ள அறிஞர்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்டு பார்த்துட்டேன், அவங்களுக்கும் தெரியல. உன்னை கேட்டா தெரியும்னு நினைச்சேன், அதனாலதான் சந்திக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். ஆனா நீ வரமாட்டேன்னு விட்டிய அப்படின்னார். பிச்சைக்காரன் கடகடன்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். மகிழ்ச்சிக்கும் உங்களுக்கும் தடையா இருக்கிறது இந்த மாளிகை தான். இதை விட்டுட்டு வெளியில வந்துட்டா நிம்மதி தேடிட்டு வந்துரும்னா. நான் அரசன், எனக்குன்னு கடமைகள் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும்னார் ராஜா. ரெண்டும் ஒரே நேரத்துல கிடைக்கணுங்கிறது முடியாத காரியம். உங்க சுகபோகத்துக்கு விலையாதான் உங்க நிம்மதியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன பாருங்க, என்கிட்ட எதுவும் இல்லை, அதனால எதுவும் போயிடுமோங்கிற பயமும் இல்லை, நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னா அவன். ராஜா உடனே சந்தோஷப்பட்டு தன்னுடைய மேலங்கியை எடுத்து அவனுக்கு பரிசா கொடுத்தாரான். அவன் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்க மாட்டேன்னு விட்டானா. இதை நீங்க எனக்கு கொடுக்கறதுனால எந்த பயனும் இல்லை, அதே நேரத்துல அதை வாங்கிக்கிட்டேன்னா அடுத்த வினாடியிலிருந்து அதை எப்படி காப்பாத்துறதுங்கிற கவலை எனக்கு வந்து சேர்ந்துடும், அப்புறம் தூக்கம் வராது, நிம்மதி போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு சந்தோஷமா பாடிக்கிட்டே போயிட்டான். நிம்மதி எங்க இருக்குங்கிறதையும் ராஜா தெரிஞ்சுக்கிட்டார். அந்த இடத்துக்கு தன்னால போக முடியாதுங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டார். இப்படி இந்த கதைய அந்த கடற்கரையில மணலை கீறிக்கிட்டே உட்கார்ந்துருந்தாரு அந்த பெரியவர்கிட்ட சொல்லி முடிச்சோம். அவரு முகத்துல ஒரு தெளிவு தெரிஞ்சது. எங்களை நிமிந்து பார்த்தார். ரொம்ப நன்றிங்க, இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, நிம்மதி வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டோம். இனிமே இந்த பக்கம் வந்தா உங்க கண்ணுல படாத இடமா பார்த்து உட்காரணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. ஒரு பெரிய அரசன் இந்த உலகம் பூராவையும் ஆண்டுகிட்டு இருந்தான். ரொம்ப காலம் அப்படி அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கும் சில எதிரிகள் முளைச்சாங்க. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இவனை தோற்கடிச்சுட்டாங்க. தோற்று போனதும் இவனுக்கு பயம் வந்துட்டுது, எங்கே எதிரிகள் நம்ம கொண்டுடுவாங்களோ அப்படின்னு. வெளியில் வந்தால் தனக்கு ஆபத்துன்னு பயந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு குகைக்குள்ளே போய் பதுங்கி கிடக்கிறான். நிலைமையை பாருங்கள். முதல் நாள் வந்து அரண்மனையில் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் மறுநாள் வந்து குகையில் பயந்து போய் பதுங்கி கிடக்கிறான். ராத்திரி நேரம் வந்தது, பசி வயத்தை கிள்ளுது, பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை. பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பார்க்குறான். ஒரு மூலையில் யாரோ விட்டுட்டு போன ஒரு ஓடு கிடக்குது, அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டான். இருட்டில் வழி புரியல, ஏதோ ஒரு யூகத்தில் காலை மெதுவாக எடுத்து வச்சு நடந்து போயிட்டுருக்கிறான். வழியில் ஒரு கருப்பு நாய் படுத்து கிடந்தது. இருட்டில் அவன் இது கண்ணுக்கு சரியாக தெரியல, அவனுக்கு தவறி போய் காலை வச்சுட்டான்.
அது மேலே நாய் சும்மா இருக்குமா அவள்னு உழுந்து கடிச்சு விட்டுது. காலை பார்க்குறான், காலத்தையும் நினச்சி பார்க்குறான். அரண்மனையில் வந்து வீரக்கழல் அணிந்த காலை உடைய மன்னா அப்படின்னு புகழ்வாங்களே புலவர்கள்லாம், ஆனால் அது இன்றைக்கி நாய் கடித்த காலாயிட்டுதே அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லை, முன்னாடியெல்லாம் பொற்கிண்ணங்களில் தான் அவன் சாப்பிடுவான், ஆனால் இப்போது உடஞ்சி போன ஓட்டு, அது ஓட்டை வந்து கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறான். அதில் ஏதாவது யாராவது சாப்பாடு போடுவாங்களான்னு. முன்னாடியெல்லாம் நிறைய பேர் அரண்மனைக்கு வருவாங்க, அரசருக்கு காணிக்கைன்னு சொல்லி இவன் காலடியில் கொண்டாந்து கூட்டுவாங்க. அப்போலாம் இவன் அந்த ஜனங்களுடைய முகத்தை திரும்பி கூட பார்க்குறதில்ல, ரொம்ப கர்வமாக உட்காந்துருப்பான். அதே ஆள் இன்றைக்கி எல்லார் கண்ணிலையும் படுறது மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போலாம் காணிக்கைகளை வந்து தன்னுடைய கையால் வாங்கிறது தனக்கு கௌரவ குறைச்சல்னு நினச்சி தன்னுடைய வேலைக்காரங்களை விட்டு தான் அதை வாங்க சொல்லுவான். இப்போ பார்த்தீங்கன்னா அவனே தன் கையாலேயே பிச்சை வாங்குறான். நினச்சி பாருங்கள், அந்த மனுஷன் முத நாள் அரசன், மறுநாள் பிச்சைக்காரன், எவ்வளோ வித்தியாசம். செல்வம் தான் இப்படி ஒரு வித்தியாசம் ஏற்படுறதுக்கு காரணம். அப்படிப்பட்ட செல்வம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு நமக்கு தேவை தான், ஆனால் அதையே நாம் அடைய வேண்டிய பயனாக நினைக்கிறோம் பாருங்கள், அதுதான் வேடிக்கை. இதை வந்து நம்மாழ்வார் அழகாக ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர், சிதைகிய பாணையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர், திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தித்து உய்மினோ அப்படிங்கிறார் நம்மாழ்வார். ஒரு பெரிய பணக்காரர் ஒரு துறவிகிட்ட போய், சாமி என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இருந்தாலும் நிம்மதி இல்லை, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, என்ன காரணம்னு கேட்டாராம். உடனே அந்த துறவி இதுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு குழந்தையை கூப்பிட்டார். அது ஓடியாந்தது. ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அது கையில் கொடுத்தார். அதை வாங்கிக்கிட்டு குழந்தை சிரிச்சுது. இன்னொரு பழத்தை எடுத்து கொடுத்தார். அதை இன்னொரு கையில் வாங்கிட்டு சிரிச்சுது. மூணாவது ஆப்பிள் எடுத்து கொடுத்தார். ரெண்டு பழத்தையும் நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு மூணாவது பழத்தையும் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. ஆனால் அது உடனே நழுவி கீழே விழுந்து உருண்டு ஓடிச்சு. ஏற்கனவே இருந்ததும் விழுந்துட்டுது. இப்போ அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டுது. இப்போ அந்த துறவி பணக்காரர்கிட்ட சொன்னாராம், குழந்தைய கவனிச்சியா, ரெண்டு ஆப்பிள் போதும்னு அது நினச்சிருந்தா இப்போ அது அழ வேண்டிய அவசியம் வந்திருக்குமா அப்படின்னாராம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா துன்பந்தான். இந்த காலத்தில் இதெல்லாம் யார் காதில் வாங்குறாங்க? ஒருத்தனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நினச்சி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கதையை சொல்லிகிட்டு இருந்தாங்க. சொல்லிவிட்டு அந்த குழந்தை செஞ்சது தப்பு தானே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆமாம் தப்பு தான், நானாக இருந்தால் அப்படி செஞ்சுருக்க மாட்டேன் நானா இவன். ரெண்டு பழமே போதும்னு சொல்லியிருப்பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைங்க, அவர் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு பழமாக வாங்கி பின்னாடி வச்சுட்டு மறுபடியும் கையை நீட்டுவேன் அப்படிங்கிறானான். இவெல்லாம் எந்த காலத்தில் திருந்துறது? ஒரு பெரிய தத்துவ சிந்தனையாளர் இருந்தார், சுவாங் சு அப்படின்னு பேர். அவருடைய மனைவி ஒரு நாள் திடீர்னு காலமாயிட்டாங்க. ஐயோ பாவம், அவர் ரொம்ப வருத்தப்படுவார், போய் ஆறுதலாக நாலு வாரத்தை பேசிவிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். வந்தவங்களுக்கு ஆச்சரியம், ஏன்னா இவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க. அப்படி இல்லை, தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறார், தாளத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்கிறார். என்ன மனுஷன் அவர், கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஒருத்தர் துணிஞ்சு அவர்கிட்ட கேட்டுவிட்டார், என்னங்க இது இப்படி அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதை பாருங்கள், என்னுடைய மனைவி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு உயிரும் கிடையாது உடலும் கிடையாது, அதுக்கு பிறகு தான் உயிர் வந்தது உடல் வந்தது அந்த உருவம் வந்தது. இப்போ என்ன ஆச்சு, அந்த உருவமும் உயிரும் போயிட்டுது, அவ்வளவு தானே, வந்தது போயிட்டுது. இளவேனில் காலம், இலையுதிர் காலம், பனிக்காலம், இப்படி பருவங்கள் வந்து மாறி மாறி வருது இல்லையா, அது மாதிரி பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருது, இது இயற்கை, இதுக்காக அழுதா அது எப்படி அப்படின்னாராம். ஞான தெளிவு அடைஞ்சவங்களுக்கு எல்லாமே சுகந்தான். திருவள்ளுவரும் அதை தான் சொல்கிறார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்குறதுக்கெல்லாம் நாம் வருத்தப்பட்டுக்கிட்ட இருக்கிறோமா, இன்றைக்கி தூங்க வேண்டியிருக்குதே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தூங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது அழுதுகிட்டு இருப்பாங்களே. அதனால் இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பை வந்து யதார்த்தத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் நாம் கவலை இல்லாமல் வாழ முடியும். ஒரு வயசான தாத்தா பாட்டி 60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒன்றாவே வாழ்ந்தாங்க, ஒன்றாவே இறந்து போனாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே எல்லா வசதியும் இருந்தது. ஒரு பெரிய பங்களாவே இவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்களாம். இதுக்கு எவ்வளவு வாடகைன்னு கேட்டார் தாத்தா. வாடகையெல்லாம் கிடையாது, இலவசம் அப்படின்னார் அங்கே இருந்தவர்.
அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய புல்வெளி இருந்தது. இதில் விளையாட ஏதாவது கட்டணம் உண்டான்னு கேட்டிருக்கார் தாத்தா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பணம்லாம் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னார் அவர். பக்கத்தில் ஹோட்டல் மாதிரி ஒரு பெரிய கட்டடம், உள்ளே சாப்பாட்டு மேஜைகள், அது மேலே விதவிதமான பலகாரங்கள். சாப்பாட்டுக்கெல்லாம் எவ்வளவு அப்படின்னு விசாரித்தாராம் தாத்தா. அதுதான் சொன்னேனே, இங்கே எல்லாமே இலவசம்தான், எது வேணும்னாலும் சாப்பிட்லாம், எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட்லாம் அப்படின்னாரா. நீங்கள் சொல்கிறீங்க அப்படி, ஆனால் நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கக்கூடாது, உப்பு சேர்த்துக்கக்கூடாது, பாட்டி கையால் எப்போவும் பத்திய சாப்பாடு தான் அப்படின்னாராம் தாத்தா. இதை பாருங்கள், இங்கே உங்களுக்கு அந்த கவலையும் வேண்டியதில்லை, இங்கே நீங்கள் ஸ்வீட்டு சாப்பிட்லாம், காரம் சாப்பிட்லாம், உங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னாராம் அங்கே சொர்க்கத்தில் இருந்தவர். இதை கேட்ட உடனே அந்த தாத்தா பக்கத்தில் நின்ன பாட்டியை பார்த்து கத்துனாராம், அடி பாவி, எல்லாத்தையும் கெடுத்துட்டியே, நீ எனக்கு பத்திய சாப்பாடு போடாமல் கண்டதை திங்கி விட்டுருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இங்கே வந்து சேர்ந்துருப்பேனே அப்படின்னாராம். ஒரு நாள் ஒரு 10-15 பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தேடிட்டு வந்தாங்க. உங்களை பார்த்துட்டு தான் போகணும், அதுக்காக தான் வந்திருக்கோம்னாங்க. என்ன விஷயம்னு கேட்டோம். நாங்கள்லாம் கூடி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம், அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க. அதுவும் ஒரு வாண்டு பையன் அதை சொன்னான். என்ன முடிவு அது அப்படின்னு கேட்டோம் ரொம்ப ஆர்வமாக. அதை இப்போ சொல்ல மாட்டோம், எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் சொன்னால் அதை அதுக்கப்புறம் நாங்கள் அதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த வாண்டு பையன். சரி, சின்ன பையன்கிட்ட இன்றைக்கி வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தோம். அது என்ன கதைன்னா, ஒரு பெரிய காடு, அதில் பலவிதமான மிருகங்கள். அந்த காட்டுக்கு ஒரு சிங்கம்தான் ராஜா, எப்பவும் காட்டுக்கு அது தானே ராஜா. ஒரு பெரிய யானைக்கு இது பொறுக்கலை. என்ன இது, எப்போ பார்த்தாலும் இங்கே சிங்கத்துக்கே ராஜா பதவி கிடைக்குது, நான்லாம் எவ்வளவு பலசாலியாக இருக்கிறேன், அப்படி இருந்தும் எனக்கு அந்த பதவி கிடைக்கலையே அப்படின்னு தனக்குள்ளே பொறுமிக்கிட்டே இருந்தது. ராஜா பதவியை நினச்சி ரொம்ப ஏக்கம் அதுக்கு, பதவி மோகம். இந்த சமயம் பார்த்து ஒரு குள்ள நரி கூட்டம் அதை தேடிட்டு வந்தது. ஐயா பெரியவங்களே, நீங்கள் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்க ஆசைப்படுறீங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் கூட்டத்துக்கு கொஞ்ச நாள் தலைவராக இருங்க, அதாவது ராஜாவாக இருங்களேன், உங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் கிடைச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது இந்த கூட்டம், குள்ள நரி கூட்டம். இதை கேட்ட உடனே யானைக்கு ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம் தாங்கலை, அதுதான் எப்போ எப்போன்னு பதவிக்காக காத்துக்கிட்டு இருக்குதே. இருந்தாலும் கொஞ்சம் பிகுவோடு, சரி நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் என்னை தேடிட்டு வந்து கேட்குறதுனால மறுக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஏதோ அவளுக்கு சிரமப்பட்டு ஒத்துக்கிறது மாதிரி ஒத்துக்கிட்டது. ஏதோ உங்கள் ஆசைக்கு கட்டுப்படுறேன், கொஞ்ச நாள் உங்கள் கூட்டத்துக்கு ராஜாவாக இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னுது. உடனே அந்த யானை வந்து ராஜ நட போட ஆரம்பிச்சிட்டது. யானை வந்து சாதாரணமாக நடந்தாவே எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும், அதுவே ராஜ நட நடந்தால் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்கள். யானை முன்னாடி கம்பீரமாக போய்கிட்டு இருக்குது, தலைவர் இல்லையா, அதனால் குள்ள நரிகள்லாம் ரொம்ப அடக்கமாக அது பின்னாடி அணிவகுத்து போயிட்டுருக்குது. ராஜா வாழ்க, மன்னர் வாழ்க அப்படின்னு கோஷம் வேறு, யானைக்கு தலைகால் புரியல அவ்வளவு சந்தோஷம். அந்த யானைக்கு செருக்கு ஆணவம் எல்லாம் ஏற்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் அது தரையை பார்க்குமா நிமிந்து நடக்க ஆரம்பிச்சுட்டுது. தரையை பார்க்குறதே இல்லை. அப்படி போயிட்டுருக்கிறப்போ ஒரு சதுப்பு நிலத்தில் திடீர்னு காலை வச்சுட்டுது. அவ்வளோதான், கால் உள்ளே போட்டுது, இன்னொரு காலை எடுத்து வச்சுது, அதுவும் உள்ளே போட்டுது. அந்த ரெண்டு காலையும் எடுக்கிறதுக்காக அடுத்த ரெண்டு காலையும் அழுத்துச்சு, அதுவும் உள்ளே போக ஆரம்பிச்சுட்டுது. இப்போ 4 காலம் வசமாக சேத்தில் அழுந்தி போச்சு, எடுக்க முடியல. குள்ள நரிகள்லாம் அதை சுற்றி சுற்றி வந்தது. சிலது சுற்றி நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டுது யானையை பார்த்துட்டு. இதை யானை பார்த்துது, என்ன இது, தலைவர் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன், தொண்டர்கள்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு கேட்டு தான். தொண்டர்களே, தலைவர் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா, இப்போ உடனே உங்கள் தலைவரை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை இல்லையா அப்படின்னு கத்துச்சான் அந்த யானை. குள்ள நரிகளில் ஒன்று முன்னாடி வந்து நின்று அந்த யானையை பார்த்து தான், தலைவரே எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காகத்தான் உங்களை எங்கள் தலைவராக ஏற்றுக்கிறோம்னு சொன்னோம் அப்படின்னு தான். என்ன ஆசைன்னு கேட்டிருக்கு யானை. யானை கறி சாப்பிட்டு பார்க்கணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசை, அது இன்றைக்கி தான் நிறைவேறப்போகுது அப்படின்னு தான் அந்த நரி. இதை கேட்ட உடனே அந்த யானை அப்படியே மூர்ச்சையாயிட்டு தான், நரிகள்லாம் அது மேலே ஏறி குதற ஆரம்பிச்சுட்டு தான். பதவி மேலே இருந்த பேராசை அந்த பலசாலியான யானையையே மாட்டி விட்டுட்டுது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி முடித்தோம் இந்த கதையை அந்த சின்ன பிள்ளைங்கக்கிட்ட.
சரிங்க, இப்போ நாங்கள் உங்களை தேடி வந்த விஷயம் என்னங்கிறத சொல்லவா அப்படின்னா ஒரு வாண்டு பையன். சீக்கிரம் சொல்லு தம்பி, சஸ்பென்ஸ் தாங்கலை அப்படின்னும் அவன் மெதுவாக எங்களை பார்த்து சொல்கிறான். எங்களுக்கு கொஞ்ச நாள் நீங்கள் தலைவராக இருந்தால் தேவலை அப்படின்னா. ஒரு காட்டில் ஒரு முனிவர் இருந்தார். ஒரு நாள் அவரை தேடிட்டு நாலு பேர் வந்தாங்க. சுவாமி, எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம்னாங்க. என்னன்னு கேட்டார். இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் நடக்குது, எது நியாயம் எது அநியாயம் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியலன்னாங்க. அது யாராலையும் புரிஞ்சிக்க முடியாதுன்னார் முனிவர். வந்தவங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு, ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. இதை முனிவர் கவனித்தார். சரி புறப்படுங்க என்னோடன்னார். எங்கன்னு கேட்டாங்க. இப்போ உங்கள் நாலு பேரையும் ஒரு புஷ்பக விமானத்தில் அழைச்சிட்டு போகிறேன். இந்த உலகத்தில் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு காட்சியை உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் பார்க்க போகிற அந்த காட்சி நியாயமா அநியாயமா அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லணும். நீங்கள் சரியான பதில் சொன்னால் புஷ்பக விமானத்தில் தொடர்ந்து பிரயாணம் பண்ணலாம். தவறான பதில் சொன்னால் இந்த புஷ்பக விமானம் உங்களை கீழே தள்ளி விட்டுரும் அப்படின்னார். நாலு பேருக்கும் பயம்தான். இருந்தாலும் முனிவர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி புறப்பட்டாங்க. அவங்க எல்லாரும் புறப்பட்டு ஒரு காட்டு வழியாக போயிட்டு இருக்கிறாங்க. புஷ்பக விமானத்தில் அங்கே நடக்கிற ஒரு காட்சியை காட்டுறார் முனிவர். அதோ அங்கே பாருங்கன்னார். அந்த விமானத்தில் இருந்தபடியே எல்லாரும் கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. அங்கே ஒரு தாய் புலி அப்போ தான் குட்டி போட்டிருக்கு. குட்டிகளை ஈன்ற உடனே பசிக்கு இறை தேடி அந்த பக்கமாக வருது. அதே நேரம் ஒரு தாய் மான் அதுவும் அப்போ தான் குட்டி போட்டிருக்கு. அதுவும் இதே மாதிரி குட்டிகளை ஈன்ற உடனே பசிக்கு இறை தேடி அந்த பக்கமாக வருது. இப்போ அந்த புலி அந்த மானை அடித்து போட்டுவிடுது. அதுவும் சாப்பிடுது, குட்டிகளுக்கும் கொடுக்குது. இப்போ அந்த புலிக்குட்டிகள் முகத்தில் மகிழ்ச்சி, தாயை இழந்த அந்த மான் குட்டிகள் முகத்தில் துக்கம். இப்போ அந்த முனிவர் நாலு பேர்கிட்டையும் கேட்குறார். நீங்கள் இங்கே பார்த்தீங்களே, இதில் எது நியாயம் எது அநியாயம் ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள். உங்கள் பதில் சரியில்லைன்னா இந்த விமானம் உங்களை கீழே தள்ளி விட்டுரும், சொல்லுங்கள் பார்க்கலாம்னார். முதல்ல ஒருத்தன் சொன்னான், அந்த புலி செஞ்சது சரிதாங்க, அது பசிக்கு அதுதான் ஆகாரம், தன்னுடைய பசிக்கு தானே இறை தேடிக்கிட்டது, அதில் என்ன தப்பு, அவ்வளவுதான், அதனால் புலி செஞ்சது நியாயம்தான் அப்படின்னா அவ்வளவுதான், அந்த விமானம் அவனை அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டுது, அதனால் அவன் கொடுத்த பதில் சரியில்லை அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. இப்போ ரெண்டாவது ஆள் சொன்னான், புலி செஞ்சது பாவம், அந்த தாய்மான் என்ன தப்பு பண்ணிச்சு, இப்போ அந்த குட்டிகளுக்கு யார் ஆதரவு, அதனால் புலி செஞ்சது அநியாயம் அப்படின்னா அவ்வளவுதான், அவனையும் கீழே தள்ளி விட்டுடுது அந்த விமானம், இந்த பதிலும் சரியில்லை அப்படின்னு ஆயிட்டுது. இப்போ மூணாவது ஆள் வந்தான். முதல்ல ரெண்டு பேர் கீழே விழுந்ததை பார்த்துக்கிட்டு இருந்தான், அதனால் அவன் சொன்னான், ரெண்டுமே நியாயந்தாங்க, புலி வந்து இறை தேடினதும் இயற்கை, அதுக்கு மான் வந்து இறையானதும் இயற்கை, அதனால் இதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னா அவ்வளவுதான், அவனையும் அந்த விமானம் கீழே பிடிச்சி தள்ளி விட்டுது. இப்போ நாலாவது ஆள் வந்தான். முனிவர் கேட்டார், நீயாவது சொல்லுப்பா இந்த செயலில் எது நியாயம்னார். அவன் தெளிவாக பதில் சொன்னான். அதாவது என்ன சொன்னான்னா, எனக்கு தெரியல அப்படின்னான். அவனை விமானம் கீழே தள்ளலை, சௌகரியமாக அழைச்சிட்டு போட்டுது, இவனும் பிரயாணம் சௌக்கியமாக பண்ணானான். ஆக இதுதான் சரியான பதிலுங்கிறத முனிவர் உணர்த்தினார். இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் நடக்குது, அதெல்லாம் ஏன் அப்படி நடக்குதுங்கிறதுக்கு எப்பேற்பட்ட பண்டிதராலும் பதில் சொல்ல முடியாது. தெரியாததை தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டா வாழ்க்கை பிரயாணம் சுகமாக இருக்கும். அதனால் தேவையில்லாத விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நேரத்தை செலவு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, வாழ்க்கையை குழப்பிக்கக்கூடாது. வாழ்க்கைக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த காலத்து ஆள் ஒருத்தன் ஒரு பெரியவரை தேடி வந்தான். ஐயா ஒரு சந்தேகம்னா. என்ன உன்னுடைய சந்தேகம்னார். பகுத்தறிவுன்னா என்ன, விதின்னா என்ன அப்படின்னு கேட்டான். இதுக்கு அவர், இப்போ உன்னுடைய வலது காலை தூக்குன்னார். தூக்கணும். சரி, இப்போ உன்னுடைய வலது காலை கீழே இறக்காம உன்னுடைய இடது காலையும் தூக்குன்னார். தூக்கணும். பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். பெரியவர் சொன்னார், உன்னால் ஒரு காலை தூக்க முடிஞ்சுது, அதுதான் பகுத்தறிவு. ரெண்டு கால்களையும் ஒரே சமயத்தில் தூக்கினா அடிபடும் அப்படிங்கிறது தான் விதி அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். இவன் தன்னுடைய விதியை நொந்துக்கிட்டே இடுப்பை பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டானான். ஒரு ஊரில் ஒரு கோயில் இருந்தது, ரொம்ப பழைய கோயில். உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்கும், எந்த நேரத்தில் இடிஞ்சு விழுந்துருமோ அப்படிங்கிற பயம். அப்படி இருந்ததுனால யாரும் துணிஞ்சு சாமி கும்பிடுறதுக்கு அங்கே போகிறதில்ல.
கோயிலுக்கு வர்ற கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுட்டுது. கோயில் நிர்வாகிகள் எல்லாரும் கூடி உட்காந்து பேசினாங்க. என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணாங்க. எந்த இடம் மோசமாக இருக்கோ அந்த இடத்த பழுது பார்த்தாங்க. அங்கங்கே வர்ணத்தை பூசி கொஞ்சம் அழகுபடுத்தி பார்த்தாங்க. ஏதோ இந்த ஊரில் கோயில்னு ஒன்று இருக்குது, அது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிலாம் பண்ணாங்க. இருந்தாலும் கோவில் இருக்கிற நிலைமை மக்களுக்கு தெரியும், அதனால் அங்கே வர்றது குறைச்சிக்கிட்டாங்க அவங்க. ஒரு கட்டத்தில் யாருமே வர்றதில்லை, நிலைமை அந்த அளவுக்கு ஆயிட்டுது. மறுபடியும் கோவில் நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டம் கூட கோயிலுக்கு உள்ளே நடக்கலை, இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம், அதனால் வெளியில் தான் உட்காந்து கூட்டத்தை நடத்துனாங்க. ஏன்னா உள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கும் துணிச்சல் கிடையாது, எந்த நேரமும் விழுந்துரும் போல் இருந்தது. அது வழியாக போகிறவங்க கூட வேகமாக அந்த இடத்த கடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. கோவில் நிர்வாகிகள் வெளியில் உட்காந்து கூட்டம் போட்டாங்க இல்லையா, அந்த கூட்டத்தில் 4 தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க. அது என்ன 4 தீர்மானம்னா, முதல் தீர்மானம், இந்த கோவிலை இடிப்பது அப்படிங்கிற முடிவை இந்த கமிட்டி மிகவும் வருத்தத்துடன் ஏற்றுக்கொள்ளுகிறது அப்படின்னு நிறைவேற்றினாங்க. இதுக்கு பதிலாக இன்னொரு கோவிலை உடனடியாக கட்டி முடிச்சிடணுங்கிறது 2 தீர்மானம். 3 தீர்மானம் என்ன தெரியுமா, பழைய கோவிலின் கதவுகள் அதிலிருந்து பிரித்து எடுக்கிற செங்கல் இதையே புது கோவில் கட்டுவதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டியது, பழைய கோவில் இருந்த மாதிரியே அதே வடிவத்தில் புது கோவிலையும் கட்ட வேண்டியது, பழைய கோவிலின் அஸ்திவாரத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நாம் கோவிலை கட்டிக்க வேண்டியது, இதுதான் 3 தீர்மானம். இதையும் கமிட்டி முழு மனசோடு ஏற்றுக்கிட்டது. இது வரைக்கும் சரி. இப்போ அந்த கமிட்டி 4வதாக ஒரு முக்கியமான தீர்மானத்தை கொண்டுகிட்டு வந்து அதையும் ஏகமனதாக நிறைவேற்றி விட்டுது. அது என்ன தீர்மானம்னா, புதிய கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் பழைய கோவிலை இடிக்கிறதில்லை அப்படிங்கிற தீர்மானம். எப்படி இருக்குது பாருங்கள், இது பழசை இடிக்காத வரையில் அதே இடத்துல புதுசாக எப்படி கட்ட முடியும். பல விஷயங்களில் நாம் நடந்துகிற முறையும் இப்படி தான் இருக்குதான். வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசைப்படுவோம், அதே நேரத்தில் அந்த முன்னேற்றத்துக்கு எது தடையாக இருக்கோ அதை விட்டுடுறதுக்கும் மனசு வராது. வெளிநாட்டில் ஒரு பெரிய விருந்து நடந்துக்கிட்டு இருந்துதான், எல்லாரும் மது கோப்பையும் கையுமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் கையில் எதுவும் இல்லாமல் ரொம்ப நல்ல பிள்ளையா சாதுவா ஒரு ஓரமாக தனியாக உட்காந்துருக்கிறார். அவர்கிட்ட நெருங்கி வாங்க மது சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். என்னை வற்புறுத்தாதீங்க, நான் என் மனசுக்குள்ளே உறுதியாக தீர்மானம் பண்ணிவிட்டேன் அப்படின்னாராம். என்ன தீர்மானம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே முழு போதையில் இருக்கும் பொழுது மறுபடியும் மது கோப்பையை தொடரதில்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாராம்.